வந்தால் உரியும் தோடா. கொளத்தூர் ரெட்டேரி குமரன் மருத்துவமனை மற்றும் சிபாக்கா குழுமம் இணைந்து ICU சிகிச்சையின் போது 100,000 உயிர்களை காப்பாற்றி சாதனை படைத்துள்ளது. ரெட்டேரி குமரன் மருத்துவமனையின் உரிமையாளர் டாக்டர் ஆச்சா ஆறுமுகசாமி இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், அனைத்து மக்களுக்கும் தரமான ICU சேவைகளை வழங்குவது ரெட்டேரி குமரன் மருத்துவமனையின் கனவு மற்றும் நோக்கம் என்றும், குறிப்பாக கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு பெரிய மருத்துவமனைகளுக்கு நிகராக ICU சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதே தங்கள் விருப்பம் என்றும், சிபாக்காவின் உதவியுடன் கடந்த 6 மாதமாக பணியாற்றி வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். 4 மாநிலங்களில் இயக்கப்படுகின்ற இந்த நிறுவனத்தில் 300 மேற்பட்ட படுக்கைகளை கையாண்டு இந்த பிரிவில் மட்டும் 100,000 நோயாளிகளை காப்பாற்றி சாதனை படைத்துள்ளது என்றார். மிகப்பெரிய இலக்கை அடைந்த சிபாக்காவை ரெட்டேரி குமரன் மருத்துவமனை வாழ்த்துகின்றது. இதுபோன்று குறைந்த செலவில் சிறந்த ICU குழுவை கொண்ட மருத்துவமனை வேறெங்கும் இல்லை என கூறலாம். சிபாக்காவின் உதவியுடன் 200 மேற்பட்ட நோயாளிகள் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து அவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். இதில் அதிக எண்ணிக்கையிலான இருதய நோயாளிகள், நுரையீரல் நோய் சம்பந்தப்பட்ட நோயாளிகள், விஷம் அருந்திய நோயாளிகள், விஷக்கடியால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள், சிறுநீரக கோளாறு மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகள் போன்றோர் இதுவரை ஏராளமானோர் பயனடைந்துள்ளனர். இதுவரை சிபாக்காவின் மூலம் 100,000 உயிர்கள் காப்பாற்றி நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சையை அளித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். எமர்ஜென்சி கேர் அப்படின்றதும் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. சிபாக்கா டீம் வந்து வெறும் ICU அப்படின்னு சொல்ல முடியாது. தீவிர சிகிச்சை பிரிவு இல்லாம ஒரு விபத்து சிகிச்சையே, ஒரு பாய்சன, ஒரு ஹேங்கிங் கேஸ் அந்த மாதிரியான ஒரு மரண தருவாயில இருந்து எமர்ஜென்சியா வரவங்களுக்கும் கொடுக்க வேண்டியது. இதுல நான் இன்னைக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பாத்தீங்கன்னா, நிறைய ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா, எமர்ஜென்சி பேஷண்ட் வந்தவனே நீ போய் இவ்வளவு அட்வான்ஸ் கட்டு அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு கல்ச்சர் இருக்குது. அதுல இருந்து மாறுபட்டு இன்னைக்கு சிபாக்கா வந்து எமர்ஜென்சி வந்தா எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டை பார்த்து ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டோட நிலைமை நல்லானதுக்கு அப்புறம் தான் அந்த பேஷண்ட் அட்டெண்டர் கூப்பிட்டு அதுக்கான டீம் அவங்க கிட்ட பேசி இவ்வளவு ஆகுதுமா, இனிமேட்டு இவ்வளவு ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பேச்சுவார்த்தையே நடக்கும். அதுக்கப்புறம் தான் போய் கட்ட சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் இன்னைக்கு அவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய மனிதாபிமிக்கமுள்ள ஒரு செயலா கருதுறேன். அதை கண்டிப்பா அவங்க எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் எல்லா கிராமப்புற மக்களுக்கும் எடுத்து செல்லணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள், என்னோட ஆவலம் கூட. கண்டிப்பா அவங்க இன்னைக்கு 6 மாநிலத்துல இருக்கிறாங்க. இன்னும் மிகப்பெரிய சாதனையை பண்றதுக்கு வாழ்த்துக்கள். அவரோட நிறுவனர்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜா அமர்நாத் சொல்லலாம். அவர் வந்து கிரிட்டிக்கல் கேர் மெடிசன்லயே சிறப்பா ஒரு ஸ்பெஷாலிட்டி பண்ணிட்டு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்டோட ஒரு கோலோட பணியாற்றி வர்றது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி இந்த சிபாக்காவை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிபாக்கால